இன் ஈடன் கார்டன் அந்த ஏதேன் தோட்டத்தில் கிரியேட்டர் ஜெகோவா காட் ஹி ஹ் நோ சென்ஸ் ஆர் நீட் ஆஃப் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த ஆதாமுக்கு அவனுக்கு எதுவுமே அவனுக்கு தெரியாது இருந்தது என்ன தெரியலன்னா அவன் தகுதியா தகுதி அற்றவனான்றது அவனுக்கே தெரியாது ஏன்னா அவன் தேவனை போலவே வாழ்ந்தான் அவன் எப்பொழுதுமே தேவன்கிட்ட வரும்போதெல்லாம் நான் தகுதியாக அவன் நினைக்கவே இல்லை ஏன்னா அவன் தகுதி அவனுக்கு இல்லை தேவனுடைய தகுதி அவனுக்குள்ளாக இருந்தது நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் தகுதியாக நினைக்காதீங்க வேதம் சொல்லுகிறது நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் வேதத்தில் அழமாக அருமையாய் பவுல் சொல்லுகிறார் என்னுடைய தகுதி எங்களால் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால இருக்கிறது நீங்கள் ஜபிக்கிறதுனால வேதம் வாசிக்கிறதுனால நீங்கள் தகுதியானவள் கிடையாது ஏசு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் தேவ சமூகத்தில் எப்போதெல்லாம் நீங்கள் போறீங்களோ ஒரு அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பிதா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு டேடி கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் ஈஸியாக போகலாம் ஹலூயா ஏன்னா இயேசு அப்படிப்பட்ட ஒரு கிரையத்தை உங்களுக்காக செய்திருக்கிறார் நீங்கள் மத்திய மார்க் லூக்கா யோவான் இப்படிப்பட்ட சிவிசேஷங்களை பார்க்கும்போது போது இயேசுனுடைய பிறப்பு இயேசுனுடைய ஊழியம் இயேசுனுடைய மரணம் இயேசுடைய உயிர் தெழுதலை நீங்கள் பார்க்குறீங்க ஹால லூவியா ஆனால் நிருபங்களை பார்க்கும்போது நீங்கள் உயிர் தெழுந்திருக்கீங்க ஹேல லூவியா சிவிசேஷத்தில் தான் உயிர் தெழுந்திருக்கிறார் ஆனால் நிருபங்களில் நீங்கள நானும் உயிர் தெழுதப்பட்டு இருக்கிறோம் இயேசு விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே பாவத்துக்கு மறித்து உயிர் தெரிந்திருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது தான் காஸ்பல்ஸ் வேற இயேசு குறித்து சொல்லுகிறது நான் நிருபங்களை வாசிக்கும் போது நீங்களும் நானும் அதில் உயிரோடு கூட எழுந்திருக்கிறோம் பாருங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா எபேசிற்கு எழுதின நிருபத்தில் மிக அருமையான வசனம் நான் அடிக்கடி அதை வாசிப்பது உண்டு அடிக்கடி அதை வைத்து ஜெபிப்பது உண்டு ஹால லூயா ரெண்டாவது அதிகாரத்தில் எபேசு ரெண்டாவது அதிகாரத்தில் நான்கு ஐந்து வாசிக்கலாமா நான் வாசிக்கிறேன் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவளாய் இருந்த என்னை கிறிஸ்தவனை கூட சத்தமா சொல்லுங்க சுவிசேஷத்துல இயேசு உயிரோட வந்துட்டாரு நிருபங்களை யார் உயிரோட வந்திருக்கா நீங்களும் நானும் உயிரோட வந்திருக்கிறோம் உயிரோட இருக்காங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்துருக்கோங்க இந்த உலகத்துல வாழ்கிற மற்றவர்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவருடைய வல்லமை எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது ஹால லூயா பிதாவானவர் இயேசுவை உயிர்த்தெழ வைத்தரான் பாருங்க அப்போ சில நடுவடைகள்ல அதே போல பிதாவானவர் நம்ம என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணுக்குள் நம்மை உயிர்த்தெழ வைத்திருக்கிறா தான் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் விசேஷமானவர்கள் உங்கள் பக்கத்தில் எதிர்க்க கை குலுக்கி சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் ஹா நீங்கள் விசேஷங்க இயேசுவே சொல்லிட்டார் காகங்களை காட்டில நீங்கள் எப்படியா ஹாலூயா காகங்களை காட்டில நீங்கள் விசேஷம் இந்த உலகத்தில் ஆடுகளை காட்டில நீங்கள் விசேஷம் ஹலலு இந்த நட்சத்திரங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவெல்லாம் இருக்கீங்க அதனாலதான் உங்களை எப்பவுமே கீழே நினைக்க கூடாது வேதம் எப்பவுமே உங்களை உயர்த்தி தான் சொல்லுகிறது ஹாலுயா தேவ சமூகத்து வரும்போதெல்லாம் பாவியே மேல் மேல் கிருபையாருன்னு சொல்லாதீங்க அண்டு உரே பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை நீதிமான ஆக்கி வைத்திருக்கிறே அதுக்காக உமக்கு ஸ்தோத்திர

கிறிஸ்தவ மதம் இல்லைங்க கிறிஸ்தவ மதம்னு ஒன்று இருக்குது அது வேற நம்மளாம் ஏசுக்காரங்க ஹால லூயா ஏசு கிருந்த அந்த வல்லமை ஏசு கிருந்த அந்த மகிமை ஏசு கிருந்த அந்த ரைட்ஸ் வித் காட் தேவனோடு கூட அவருக்கு ரைட்ஸ் இருந்தது பாருங்க நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம் எதுக்கு தெரியுமா யூதர்கள் இயேசுவை கொலை பண்ணாங்க எதுக்கு சொல்லுங்க பிதாவும் நானும் ஒன்றுன்ட்டார் அது உண்மை சத்தியம் இன்றைக்கு நீங்கள நானும் சொல்லலாம் இயேசுவை போல பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோயா இயேசு முதல் புள்ள பிதாவுக்கு நம்மெல்லாம் அடுத்து அதுக்கப்புறமா ஹாலூயா இயேசு பாருங்க ரொம்ப அழகாய் அது சொல்லுகிற வார்த்தை பாருங்க அழகாய் சொல்லுகிறது மரித்துல இருந்த நம்மை கிறிஸ்துவை கூட உயிர் பித்தார் ஹா உயிர் உள்ளவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க நீங்கள் உயிரோடு கூட இருக்கிறவங்க இயேசுவும் நீங்களும் ஒன்றாக இருக்கிறீங்க கர்த்தர் அந்த அந்த இடத்துல நம்ம வைத்திருக்கிறார் நம்மளாம் இயேசு கிடையாதுங்க ஆனால் இயேசுடைய ஸ்தானத்தை பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆல லூயா கர்த்தர் நம்ம உயிர் தேட வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க ஒன்னாவது அதிகாரத்தில் எபேசி ஒன்னாவது அதிகாரத்தில் ஹால லூயா பத்தொன்பதாவது வசனம் தாம் கிறிஸ்துவை மறித்தோலுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்தத்தின் வல்லமைபடியே விசுவாசிக்கிறாகி நம்மிடத்தில் காண்பிக்கும்படி எல்லாரும் ஆமையன் சொல்லுங்க யார்கிட்ட வல்லமையை காமிச்சாரா பிதாவானவர் யார்கிட்ட வல்லமையை காமிச்சார்னா தாம் கிறிஸ்துவை மறித்தோலிருந்து எழுப்பி எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்துவை மறித்தோலிருந்து யார் எழுப்பந்து பிதா ஏசு கிறிஸ்து பலியாக வார்க்கப்பட்டு அவர் சிலுவில மறித்து ரத்தம் சிந்தி கல்லலில் அடங்கம் விட்டார்கள் ஆனால் பிதாவானவர் அவரை எழுப்பினார் பலவீனமாக இருந்த சரீரத்தை எழுப்பினா இயேசனுடைய சரீரம் அது பலவீனமாக அங்கே உள்ளே இருந்தது அதை பலவானாக கத்தர் எழுப்பினா நம்முடைய சரீரத்தை கூட கத்தர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார் எவ்வளோ பேர் ஆமைன்னு சொல்றீங்க பாருங்க அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே சொல்லுங்க நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே அவருடைய வாழ்க்கையில செய்ததின் படியேசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் காண்பித்திருக்கிறார் பலத்த சத்துவம் உங்களுக்குள்ள இருக்கிறது இந்த புது சிஸ்டிப்ல இருக்கிறவர்களுக்கு பலத்த சத்துவம் இருக்கிறது நம்ம அதை பார்க்கறதே கிடையாது பாருங்க அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது இந்த அப்படியே படிச்சுட்டு நம்ம போயிடுறோம் நான் சொல்கிறேன் படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு சொல்கிறேன் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அல்லது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் பலத்த சத்துவத்தை உங்களுக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிறார் ஹாலலூயா நீங்கள் நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம் அல்லது நீங்கள் புதுசாக வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு மாதம் தாங்க ஆகுதுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஒரு ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அந்த பலத்த சத்துவம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அது பெரிய மகா காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது அது மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனாலதான் உங்களை குறித்து எப்பொழுதும் நீங்க தப்பா எண்ணக்கூடாது நான் இவ்வளவுதான் என் குடும்பம் இவ்வளவுதான் நான் இப்படி நினைக்க கூடாது ஏன்னா வேதம் உங்களை மிக பெரிய லெவல வைத்திருக்கிறது மிக பெருசாக சொல்லுகிறது பாருங்க விசுவாசிக்கலாகிய விசுவாசிக்கிறவர்கள் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை இருக்கிறது அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை இருப்பதனாலே நீங்க வியாதியில படுக்க முடியாது எந்த பலவீனம் உங்களை தாக்க முடியாது எந்த பயம் உங்களுக்கு வர முடியாது எந்த தீமை உங்களை அணுக முடியாது ஏன்னா அந்த பலத்த சத்துவம் யாருடைய பலத்த சத்துவம் பிதாவின் பலத்த சத்துவம் பிதாவினுடைய பலத்த சத்துவத்தினாலே இயேசு உயிரோடு கூட எழுப்பினார் நம்மை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார் ஸோ யூ ஆர் நாட் ஏ ஆர்டினரி பர்சன் யூ ஆர் நாட் ஏ ஆர்டினரி பர்சன் யூ ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன் நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த பலத்த சத்து உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்க ஒரு இன்டர்வியூ போகும்போது அங்க பலத்த சத்து உங்களுக்குள்ளே இருக்கிறது என் வாழ்க்கை இப்படி இருக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு அதை நினைக்காதீங்க பலத்த சத்து உங்களுக்குள்ள இருக்கிறது அலலூயா எந்த பிரச்சனையும் உங்களை உட்கார வைக்க முடியாது எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னு சொன்னா அந்த பலத்தை சத்துவேன் இயேசுவை கல்லறையில் வைக்க முடியவில்லை என்னால் தேவனுடைய சத்துவம் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினது உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் அந்த சத்துவத்தின் வல்லமை எழுப்ப போகிறது வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது டோன்ட் செல்ஃப் நீங்க உங்களை பார்க்காதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை காணுங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பலத்த சத்துவத்தை காணுங்கள் எந்த ஒரு வேலையும் நீங்க செய்யும் போது இந்த பலத்த சத்து உங்களுக்குள்ளே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்க போகிறது வியாபாரத்தில் படிப்பில் குடும்பத்தில் அல்லது ஊழியத்தில் எல்லாவற்றிலும் ஹால லூவியா அது ஒரு பெரிய பலனாக இருக்க போகிறது எவ்வளோ பேர் ஆமையு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதெல்லாம் பார்த்தோம் அதில் சீடிஸ் இருக்கிறது வேணும் நீங்கள் அடுத்த வாரத்தில் வாங்கி கொள்ளலாம் ஆண்டவர் பாருங்கள் ஒன்று குறைந்தர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை எடுக்கலாமா ஃபஸ்ட் குறைந்தியன் சாப்டர் டுவெல் ஹால லூவியா வர்ஸ் தேர்ட்டீன் நான் யூதராயினும் ஆயினும் கிரேக்கர் ஆயினும் அடிமெகல் ஆயினும் சிவாதீனர் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் எல்லோரும் ஆமின்னு சொல்லுங்க ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ள ஞானஸ்தானம் இந்த ஞானஸ்தானம் வந்து தண்ணீர் மூழ்கி ஞானசானம் கிடையாது சரீரத்தில் எல்லாரும் சொல்லுங்கள் சரீரத்தில் இயேசுவின் சரீரத்தில் ஒரு ஞானஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இயேசு நீங்கள் விசுவாசிக்கும் போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது எவ்வளோ பேர் ஆமையுன்னு சொல்கிறீங்க ஏதோ இது வந்து நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் ஆவிக்குரிய காலகட்டத்தில் நடந்தேறி இருக்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் நடந்து விட்டது நம்மளை என்ன பண்ணிட்டாராம் நம்மளை எடுத்து யாருக்குள்ளே முக்கிட்டாரா சொல்லுங்க கிறிஸ்துக்குள்ளே காலைல இதை நான் யோசித்துட்டு இருந்தேன் கிறிஸ்துக்குள்ளே நம்மளை எப்படி முக்குனார் எனக்கு ஒரு ஞாபகம் வந்து இந்த பிரெட்டு சாப்பிடும் போது காஃபியில் நம்ம முக்கிய எடுப்போம் பாருங்கள் அதை முக்கி எடுத்த உடனே இந்த பிரெட்டெல்லாம் என்ன ஆகிடும் காஃபி ஆகிடும் ஹால சாதா பிரெட்டு இப்போ அது ஒரு ஒரு காஃபியில் டீயில் தொட்ட உடனே அது அப்படியே ஃபுல்லாக காஃபி ஆகிடுது நான் இதை தான் இது எப்படி ஆண்டவர் எங்களை முக்கிய எடுக்கிறீங்கன்னா ஆவியனவர் இதை என்ன உணர்த்தினார் ஹால லூயா நம்மளை கர்த்தர் ஏசுக்குள்ளே முக்கிய எடுத்துட்டாரு இங்கே உக்காந்துக்கதெல்லாம் ஏசுவா உட்காந்துருக்கீங்க முக்கி இயேசுனுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது இயேசுக்குள்ளே இருக்கிற வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது இயேசுக்குள்ளே இருக்கிற சத்துவம் நமக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்ட்ரா பர்சன் ஏசு நம்ம என்ன தே பிதா நம்ம என்ன பண்ணிருக்காருன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஞானசனம் கொடுத்து விட்டார் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சுபாவம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் பிதாவுக்கு இயேசுக்கு இருக்கிற ஐக்கியம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வல்லமை கிறிஸ்து பாருங்க பிசாசு சொன்ன உடனே விலகி போனவுடன பிசாசு என்ன பண்ணுது போயிடுது அவர்கிட்ட பேச மாட்டேன்து ஆலை லூவியா அவர்கிட்ட பேசாமல் ஓடுது அதே போல பிசாசு உங்களை பார்த்தா ஓடிடும் பிசாசை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன் பிசாசு ஏற்கனவே உங்களை பார்த்து ரொம்ப பயந்து இருக்கிறான் ஏன்னா இவங்க கையில் பைபிள் இருக்குது இவங்க வார வாரம் நியூ கிரியேஷன் அசம்பிளி போகிறாங்க அதனால இவங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்குது ஏன்னா இது வார்த்தையாகிய சபை ஹேல வார்த்தையாக தேவன் நமக்குள்ளே இருப்பதுனாலே நம்மளை பார்த்து ஏற்கனவே பயந்து நடுங்கியிருக்கான் அதனால் அவனுக்காக நீங்கள் இனிமே இனிமேல் என்ன செய்யக்கூடாது பயப்பட வேண்டாம் உங்களை பார்த்து பயப்படுறான் அவன் ஹா லூயா தான் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் அப்போ கிறிஸ்துவின் பரிசுத்தம் எல்லாம் யார்கிட்ட வந்திருக்கு கிட்டே இருக்கு எல்லாம் சொல்லுங்க ஏன் கிட்டே இருக்கு கிறிஸ்துவ நீதியெல்லாம் யார்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு நியாயப்பிரமாணத்தை அவர் முடிச்சாரு ஆனால் இப்போ நம்ம ஏசு கிசை ஏற்றுக்கொண்டதுனால நியாயப்பிரமாணத்தை நம்மளும் முடிச்சிட்டோம் ஹாலூயா இதெல்லாம் எப்படிங்க நடந்தது சிலுவையில் அவர் மறித்தார் அவர் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய மரணத்தை அவர் மறித்தார் he வாஸ் a சப்ஸ்டிடியூட் ஃபார் மீ அண்ட் ஃபார் யூ நமக்கு பதிலாக அவர் மறித்தார் அதனால தான் அவருக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கும் இருக்கிறது ஹல இந்த உலகத்தில் வாழும் போது நீங்கள் புது சிஷ்டியாய் வாழ வேண்டும் ஹல லூயா நீங்கள் புது மனிதனாக புது ஒரு எண்ண உணர்வுகளாக நீங்கள் வாழ வேண்டும் தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அதற்கு பிறகு பார்த்தோம் ஏசு கிறிஸ்து ஆவினால் பிறந்தார் பரிசுத்த ஆவினர் வந்து மரியாதை மேல நேர்லட்டது அதனால் பிறந்தார் நாமும் கூட ஆவியில பிறந்திருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க யோவான் மூணு மூணுல நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம் அதில் ஆவினால் பிறப்பது ஆவியா இருக்கோ ஏஸ் எப்படி பிறந்தாரோ அதே போல நாமும் பிறந்திருக்கிறோம் வல்லமை பிதாவுடைய சத்துவத்தின் வல்லமை நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிறார் பெரியமானவர்களே ஹால லூயா மத்திய பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையிலிருந்து சாலமுனுடைய ஞானத்தை கேட்க வந்தால் ஏதோ சாலமுனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் எல்லோரும் ஆமேன் சொல்லுங்க எல்லாம் சாலமுனை தான் பெருசாக நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் யாரை பெருசாக நினைக்கிறாங்க மோசையை பெருசாக நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் யாரை பெருசாக நினைக்கிறாங்க ஆபரகாமை பெருசாக நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் யார் சொன்னாங்க எலியா எளியாவை பெருசாக நினைக்கிறாங்க ஆனால் இயேசு சொல்கிறாரு அவங்க எல்லாரும் காட்டியில் நான் பெரியவர் சாலமோன கூட வேதத்தில் என்ன சொல்லுது அவன் யாருடைய குமாரன் தாவிதின் குமாரன் ஆனால் இயேசு அவர் கூரே பேரான குமாரினால்தான் இந்த காரியத்தை நாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விசுவாசிக்க வேண்டும் வேதம் பாருங்க நான் யார் என்பதை கரெக்டாக சொல்றார் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன் இந்த எகிப்து பொழுது பாருங்க அவர் வெட்கப்படல இயேசு வெக்கப்படல தான் யார் என்று சொல்வதில் வெட்கப்படவில்லை படியேற்பாட்டிலே நாம் எகிப்து தேசத்தை அந்த வெளியே வரும்பொழுது அந்த இஸ்ரோல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது ஆண்டவர் ஒரு பலியை செலுத்த சொல்லுகிறார் பலியை செலுத்தி ஆட்டை பலியாக செலுத்தி பஸ்காவை அனுசரிக்க சொல்லுகிறார் ஆட்டை பலியாக செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எங்க பூச சொன்னாரு கிச்சனுக்குள்ளையா எல்லாரும் தெரிகிற மாதிரி இருக்கணும் கிறிஸ்துவங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்க வேண்டும் அது இதோ உள்ள இருக்க கூட சீக்கிரட்டா இருக்க கூட சீக்கிரடா ஆரம்பத்தில் இருக்கலாம் போக போக அந்த தைரியம் வர வேண்டும் இல்ல ராமேன்னு சொல்லுங்க அங்க அவங்க இயேசுக்கு முன்னாடி நின்னவங்கலாம் பொறாமையோடும் வன்கண்ணோடும் அவரை ஒரு பெரிய குற்றவாளியாக பார்க்குற இடத்துல ஒரு சத்தியத்தை உடக்கிறாராங்க தான் யார் என்பதை சொல்லுகிறா சீக்கிரட்டா இயேசு கிறிஸ்து இவங்க ஏதாவது நம்மளை வாங்களோ இல்ல அவங்க அவங்க மேல இயேசு மேல கைப்படவே முடியல ஹலோ லூயா ஒரு மலை உச்சிக்கு வந்து அவரை தள்ளான் வந்தாங்க அவர் மறைந்து போயிட்டார் நம்மை மறைத்து வைக்கிற தேவனா இருக்கிற பேர் ஆமையு சொல்றீங்க அதனாலதான் பாருங்க நாமும் கூட இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்வதில் நான் உண்மையா இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வெளியே போனா ஏசு கிறிஸ்துலேருந்து அந்த வெளிச்சத்துலேருந்து வெளியே போனால் அந்தகாரமாக இருக்கிறது ஏசு கிறிஸ் சொன்னார் நானே வெளிச்சமாக இருக்கிறேன் சொன்னால் எவ்வளோ பேர் ஆமையு சொல்கிறீங்க ஏசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் யோவன் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் யோவன் பதினான்கு ஆறு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இன்றைக்கு அந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் அருமையான ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம் பாருங்கள் ஹால லூயா அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் எடுக்கலாமா அப்போ சில ஒன்பது எடுக்கலாமா பாருங்க இதே விஷயம் அங்கே வருது பாருங்க ஆக்ஸ் சாப்டர் நைன் அப்போ சில ஒன்பது ரெண்டாவது வசனம் இந்த மார்க்கத்தாரிய புருஷர் எந்த மார்க்கத்தார் இயேசுவின் மார்க்கத்தார் சொல்லுங்க இயேசுவின் மார்க்கத்தார் இயேசு சொன்னார நானே வழி ஆனால் பவுல் இங்கே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இந்த மார்க்கத்தார்னா இயேசுவின் மார்க்கத்தாரை குறிக்கிறது இன்னும் எடுக்கலாம் பாருங்கள் அப்போ சில நம்பிக்கை பத்தொம்பது ஒன்பது ஹால லூயா பாருங்கள் சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசலாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது எந்த மார்க்கத்தை இயேசுவின் மார்க்கத்தை இயேசு சொன்ன நான் வழி இவர்கள் என்ன சொல்றாங்க இந்த வழின்னு சொல்றாங்க எந்த வழி இயேசுவின் வழி இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க இருபத்தி மூணு அதுல இருபத்தி மூணாவது வசனம் அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலக்கம் உண்டாயிற்று எல்லோரும் சொல்லுங்க அக்காலத்தில் மட்டும் கலக்கம் இல்லைங்க இந்த காலத்திலும் கலக்கம் உண்டாயிருக்கிறது நம்மெல்லாம் உலகத்தை கலக்கிறவங்க எல்லோரும் சொல்லுங்க ஹேல லூயா உலகமே கலங்கி இருக்குது கிறிஸ்தவத்தை குறித்து ஹேல லூயா பாருங்க இந்த மார்க்கத்தை குறித்து சொல்லுகிறது அதனால தான் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல கிறிஸ்தவம் மார்க்கம் இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப் இட் இஸ் அ வே டு காட் அதான் ஏசு சொல்ல ஆந்த வே அப்படின்றாரு எல்லாம் சொல்ல இந்த மார்க்கம் சொல்கிறாங்களே இயேசு மார்க்கத்தை அவர் குறிப்பிடுகிறதை நாம் காண்கிறோம் கிறிஸ்துவ மார்க்கத்தை என்று சொல்லுகிறார்கள் என்று பார்க்குறோம் பாருங்கள் ஏன் வழின்னு சொன்னாருன்னா ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது ஆதம் என்ன பண்ணிட்டானா அந்த தேவனோடு கூட இருக்கிற வழியை விட்டு தேவனோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கை அந்த ஸ்லாக்கியத்தை விட்டு அவன் தேவனை விட்டு பின்வாங்கி விட்டான் ஹலோ லூயா தேவன்ட்டு பின்வாங்கி விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால அவன் அந்தகாரத்தின் பிள்ளையாக மாறிவிட்டான் இன்றைக்கு இந்த முழு உலகமும் அந்தகாரத்தில் அறிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த மார்க்கத்தை ஆதாம் விட்டானோ இழந்து விட்டானோ அந்த மார்க்கத்தில இயேசு நம்ம இணைக்கின்ற தேவனா இருக்கிறா ஹல லூயா ஏதேன் தோட்டத்துல எவ்வளோ ஞானத்தோடு இருந்தான் பாருங்க எல்லாருக்கும் பேர் அவன் தான் வச்சான் எல்லா மிருகங்களுக்கும் பேர் அவன் தான் வச்சான் பாருங்க கரெக்டாக வச்சிருக்கான் இல்லை ஏனன்னு ஒன்று அது ஏன மாதிரி தான் இருக்குது குரங்குன்னு வச்சான் பாருங்க அது குரங்கு மாதிரி தான் மூஞ்ச பார்த்தாலே எப்படி தான் தெரியுது குரங்கு மாதிரி தான் இருக்கிறது கரடி அப்படியே கருப்பாக இருக்குது கரடினு வச்சிருக்கான் இது எல்லாமே ஞானத்தோடு கூட தேவனுடைய வல்லமையோடு கூட என்ன பண்ணியிருக்கான் அவன் செயல்பட்டு இருக்கிறான் ஆனால் இன்றைக்கு அதை இழந்து விட்டான் அவன் எப்போ அந்த கனியை சாப்பிட்டு இழந்து அந்த முழு உலகம் தேவனும் இழந்திருக்கிறது நாம் மறுபடியும் பிறந்து சொல்லுங்க மறுபடியும் பிறந்து நாம் மறுபடியும் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதுதான் மறுபடியும் பிறப்பது ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது ஆதாம் இருந்தானே அந்த ஸ்லாக்கியத்துக்கு மேலாக நம்மை வைத்திருக்கிறார் ஏன்னா ஆதாம் கீழே தான் இருந்தான் நம்மை மேலே வைத்திருக்கிறார் நம்மை உயிர்ப்பித்து அவருடைய பரலோகத்தில் வலது பாரசத்தில் நம்ம உட்கார வைத்திருக்கிறார் நம்ம பழைய ஆதா மாதிரி இல்லை அவனை காட்டிலும் மிக மேலாக இருக்கிறோம் எல்லாம் கரணத்தை கத்திர மேம்படுத்தலாமா ஹால லூயம் பிரைஸ்தலால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் பாருங்க ஆதாமை காட்டில் இன்றைக்கு நீங்கள் சத்துவத்தையும் வல்லமையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய கிருபையும் பெற்றுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஹால லூயா கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய தயவு நம்ம இருக்கிறது அதுதான் பிதாவின் பிரசனத்தை இழந்து விட்டான் இப்பொழுது மறுபடியும் நம்ம பிறந்ததுனால பிதாவின் பிரசனத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் நீங்க ஜபிக்கும் போதெல்லாம் தெய்வ பிரசனத்தை உணர வேண்டும் நீங்க நடக்கும் போதெல்லாம் தெய்வ பிரசனத்தை உணர வேண்டும் நீங்க வேதத்தை வாசிக்கும் போது வேலைக்கு போகும்போது ஒரு வேலையை செய்யும் போது தெய்வ பிரசனத்தை உணர வேண்டும் இந்த தெய்வ பிரசனை இருக்கும்போது டயர்ட்னஸ் இருக்காது உங்களுக்கு ஹலோ லூயா டயர்ட்னஸ் இருக்காது யூ வில் நாட் ஃபீல் டயர்ட் தேவ பிரசனத்தை உணருங்க அடிக்கடி இந்த டயர்டை பத்தி பேசிட்டு இருக்காதிங்க கால் வலி இந்த வலி அந்த வலி தேவ பிரசனத்தில் இருக்கும்போது எந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு இருக்காது அலையலூயா எந்த டயர்ட்னஸ் இல்லாதபடி இருப்பீங்க மற்றவர்களை காட்டில நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் மற்றவங்களுக்கு டயர்ட்னஸ் வரலாம் உங்களுக்கு வர முடியாது அதை போகும்போதே நினைக்கும் போது தான் அது வரும் சில பேர் திங்கக்கிழமை வந்தாலே பெரிய யோசிப்பு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் என்ன சொல்லுவாருன்னா அவர் ஊழியக்காரர் தான் ஒரு ஊழியக்கார் சில பிஸ்னஸும் பண்ணுறாரு அவர் சில ட்ரைனிங் சென்டர்லாம் வச்சிருக்கிறாரு அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா மண்டே இஸ் வெரி பேட் டேன்னுவாரு நான் சொல்லுவேன் மண்டே இஸ் எ குட் டே ஏடே ஹேலு மண்டே இஸ் எ குட் டே டியூஸ்டே இஸ் எ எ குட் 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 டே 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 ட்யூஸ்டேஸ் எல்லாரும் நீங்க நினைக்கிறதால நடக்க போகுது தேவனுடைய வல்லம் உங்களுக்குள்ளே இருக்குது தேவனுடைய சத்து உங்களுக்குள்ள இருக்கிறது அதனால நீங்கள் டயர்டில் உட்கார மாட்டீங்க எவ்வளோ பேர் ஆமையு சொல்கிறீங்க ஹால லூயா இங்கே இருக்கிற அநேகர் இருக்கீங்க நல்லா வேலை செய்யக்கூடியவங்க நல்லா வீட்டில் சமைச்சிட்டு வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது கிடையாது நீங்கள் மேலே போகிறீர்கள் வேலையை கஷ்டமாக நினைக்காதீங்க வேலை தேவன் தேவன் கொடுத்தது எவ்வளோ பேர் ஆமையுன்னு சொல்கிறீங்க ஆதியில் தேவன் என்ன பண்ணார் ஆதாமுக்கு ஆதம உண்டாக்கி எங்க அவனை ஏதேன் தோட்டத்தில் சும்மா இல்லை சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்ல என்ன சொன்னார் இதை என்ன பண்ணோம் இதை காத்து இதை பண்படுத்த வேண்டும் நீங்க வேலை செய்ற அல்லது பிஸ்னஸ் பண்ற இடங்களிலே நீங்க என்ன செய்ய வேண்டும் கொடுத்த வேலையை பண்படுத்த வேண்டும் அதை காக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது இருக்கிறது ஹால லூயா இது நீங்க பண்ணுங்களேன் போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை நீங்கள் பார்ப்பீங்க அல்ல கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்தில் அநேகத்தில் கத்துறவங்களை அதிகாரியாக வைக்க போகிறார் இன்னைக்கு ஒரு நீங்கள் கொஞ்சம் சம்பளம் வாங்கலாம் ஆனால் நாளைக்கு நீங்கள் நிறைய வாங்க போறீங்க ஹால லூயா நிறைய தான் தேனுடைய ஆசீர்வாதம் பெருக்கம் தான் தேனுடைய ஆசீர்வாதம் நெருக்கத்திலே எதை கொடுக்கிறவர் நெருக்கத்தை தர மாட்டார் நெருக்கத்தில் பெருக்கத்தை கொடுப்பார் தேவன் நீங்க நெருக்கத்தில் இருக்க போறது கிடையாது ஆண்டவர் பெருக்கத்தில் உங்களை நடத்த போகிறார் ஹால லூயா அப்ப தேவ பிரசனத்தை உணர்ந்து நாம் நடக்க வேண்டும் மாணவர்களே அதான் சொன்னாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அந்த சார் நானே வழி அந்த வழியை இவன் இழந்து விட்டான் பெரிய மாணவர்களே நானே வழி என்று அவர் மட்டும் சொல்லவில்லை நானே சத்தியம் என்றும் சொன்னார் அவர் வழி இல்லை அவர் சத்தியம் எவ்வளவு பேர் அவர் சத்தியம் சொல்றீங்க ஹாலே லூயா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரோம் எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் ரொம்ப அற்புதமான வசனம் நான் அந்த வசனத்தை எடுத்து நிறைய பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஒன்று இருபத்தி ஐந்து நான் வாசிக்கிறேன் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தப்பு இல்லை தேவனுடைய சத்தியத்தை பொய்யா மாற்றலாமா பாருங்கள் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிஷ்டியை தொழுது சேவித்தார்கள் சிஷ்டிகர விட்டுட்டாங்க ஆனா சிஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ராமேன் எல்லோரும் சொல்லுங்க தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி இந்த உலகத்தில் சத்தியம் சத்திய தேவன் ஒருவர் இருக்கிறார் ஜனங்க என்ன பண்ணுங்க அவரை பொய்யாக மாத்திட்டாங்க எப்படி மாத்துறாங்கன்னு மேல சொல்லுது பாருங்க ரொம்ப அருமைய சொல்லி இருக்கிறது இருபத்தி மூணு அழிவில்லாத தேவனுடைய மகிமையை எல்லாம் சொல்லுங்க அழிவில்லாத தேவனுடைய மகிமையை தேவனுடைய மகிமை என்றைக்கும் அழியாது அலுவயா அது என்றைக்கும் அழியாது அது சொல்லுது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் மனுஷர்கள் எப்படி அழியக்கூடியவங்க பரங்கண்ண தாத்தா முப்பாட்டை அம்மா அப்பா எல்லாம் சில பேருக்கு இறந்துருக்கலாம் எங்க அப்பா அம்மா இறந்துருக்காங்க வயசானவங்களாம் அழி அழிவுள்ளவர்கள் நம்முடைய சரீரம் அழிவுள்ளது வேதம் சொல்லுகிறது அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ஒப்பாக ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் தேவனை எப்படி மாத்திட்டாங்கன்னா அழிவுள்ள மனுஷன் சொல்லுங்க அழிவில்லாத தேவன் அழிவுள்ள மனுஷன் அழிவுள்ள மனுஷன் என்ன பண்ணிட்டான் பறவையை பார்த்து இதுதான் கடவுள்ன்றான் அழிவுள்ள மனுஷன் மிருகங்களை பார்த்து மிருகங்களை தான் கும்பிடுறான் பிரியமான வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை பொய்யாக மாற்றி விட்டார்கள் சத்தியத்தை யாரும் மாற்ற முடியாது ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சத்தியத்தை மாற்றி விட்டார்கள் பாம்பை பார்த்து கும்பிடுறாங்க குரங்க அவங்க தேவனா கும்பிடுறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை பொய்யாக மாற்றி விட்டார்கள் அப்போ சத்தியத்தை இவங்க பொய்யாக மாற்றுறாங்கன்னா உண்மையை சத்தியம் மாறிடுமா சொல்லுங்க சத்தியம் மாறாது ஹலோ லூயா பாருங்க சிஷ்டியை தொழுது சேவித்தார்கள் சிஷ்டிகரை விட்டுட்டாங்க சந்திரனை அவங்க தொழுது சேவிக்கிறாங்க சூரியனை என்ன பண்றாங்க காலையில் அதை நமஸ்காரம் பண்றாங்க சூரியனை உண்டாக்கினவரை அவரை மறந்துட்டாங்க சூரியன் பின்னாடி போறாங்க நட்சத்திரங்களை பார்க்குறாங்க அல்லது அந்த சந்திரனை பார்க்குறாங்க மரம் செடி கொடிக்களை பார்க்குறாங்க மிருகங்களை பார்க்குறாங்க ஏன் மனுஷனையும் கும்பிடுறாங்க மனுஷனையே கடவுளாக்கி மனுஷனை கும்பிடுறாங்க சில மனிதர் இருந்தாங்க பாருங்க அவங்க தான் தலைவர் சொல்லியிருந்தாங்க மறிச்சிட்டாங்க மறித்த பிறகு அவங்களுடைய கல்லறை இன்னும் இருக்கிறது ஆனால் இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது வேதம் அழகாய் சொல்லுகிற இயேசு சொன்னார் நான் சத்தியம் நானே சத்தியம் என்று சொன்னார் நான் வழி மாத்திரம் அல்ல நான் சத்தியமா இருக்கிறேன் இந்த உலகத்தில் அசத்தியங்கள் நிறைய இருக்கிறது சத்தியமில்லாத காரியங்கள் ஜனங்கெல்லாம் எது பின்னாடி இருக்காங்க இந்த சினிமா ட்ராமா இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் பின்னாடி இருக்க குடி போதை இது இது பின்னாடி இருக்காங்க இதுல சத்தியம் இல்லை எவ்வளவு பேர் சத்தியமாக ஒன்றே ஒன்று இருக்கிறது அது அதுதான் சத்தியமாக இருக்கிறார் இந்த உலகத்தில் எதை கொடுத்தாலும் நிரந்தரமா எதையுமே கொடுக்க மாட்டான் எல்லாம் தற்காலிகமாக தான் கொடுப்பான் சில பாவங்கள் கூட பாருங்க தற்காலிகமாக தான் இருக்கும் அதுல ஜனங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் சத்தியமுள்ள தேவன் அவர் சத்தியத்தை கொடுக்கிற இருக்கிறார் அவர் நிரந்தரமாய் ஒன்றை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எதை தெரியுமா நித்திய ஜீவனை கொடுக்கிற இருக்கிறார் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் நிரந்தரமான ஒரு உயர்வு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் நிரந்தரமான ஒரு சமாதானம் தேவன் நமக்கு தழுகிற தேவனாக இருக்கிறார் எவ்வளவு பேர் சொல்றீங்க ஹால லூயா தேவன் வந்து நமக்கு அருமையான ஒரு வழியை நம்ம காட்டுகிற தேவனாக இருக்கிறார் இன்னொரு வசனத்தை கூட அதிலே வாசிக்கலாம் பழங்க அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகிய இவர்களின் ஊபங்களை ஒப்பாக மாற்றினார்கள் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் இச்சைகினால ஒரு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவதற்காக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணி சொல்லியும் பைத்தியக்காரராகி அவனா சொல்றாங்க ரொம்ப ஞானி ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் தேவன் தேவனுங்க தேவனை யாரும் மாற்ற முடியாது ஹலெ லூவியா ரோமர் ரோமிரேதன நிருபத்தில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது ஹாலே லூயா பாருங்க மூன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் அன்றையும் என் பொய்னால தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விலகினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் என் பொய்யினால் நால அதாவது தேவன் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய பொய்யினால் தேவனையே மறந்து விடுகிறார்கள் லூயா இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தான் இயேசு சொன்னார் நானே இருக்கிறேன் ஹலெ லூயா யோவன் தின சுசேஷம் பதினாறாவது அதிகாரம் யோவன் பதினாறு பதிமூன்று ரொம்ப அழகா சொல்லு சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல உங்களை நடத்துவார் சொல்லுங்கள் சத்ய ஆவியனவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் ஆரம்பத்தில் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாத இருக்கலாம் வந்த உடனே எல்லாமே புரியாது போக போக தான் புரியும் ஆலை லூவியா திருமண மாணவனை கணவனை மனைவம் புரிஞ்சுக்கிறாங்களா ஒரே நாளில் இருபது வருஷம் வந்து இருபத்தஞ்சாவது இன்னும் புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறீங்க அப்படி ஹா லூயா மனது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வர வர தேவனை புரிந்து கொண்டே நாம் வளர வேண்டும் அதான் சத்தியத்திற்குள்ளே சத்திய ஆவினர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹாலூயா எல்லா தலைமுறையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவருடைய இருதயத்தின் வாஞ்சியாக இருக்கிறது இந்த உலகத்தில் இருந்த தலைமுறைகள் வரப்புற தலைமுறைகள் எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருக்கிறது இது விசித்திரமான அற்புதமான மார்க்கம் எவ்வளவு பேர் ஆமையு சொல்றீங்க ஹால லூயா இது விசித்திரமான மார்க்கம் இது அற்புதமான மார்க்கம் தேவன் விசித்திர வினோதமாய் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த சத்தியத்தை ஜீவனை கண்டு கொண்டவர்கள் வேற எந்த மதத்திற்கும் வேற எங்கேயும் போக முடியாது அவங்களால சில பேர் போயிருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்க சத்தியத்தை கண்டு கொள்ள தான் சொல்ல முடியும் இந்த சத்தியத்தை சரியாய் கண்டு கொண்டவர்கள் சரியாய் அறிந்து கொண்டவர்கள் சரியாய் புரிந்து கொண்டவர்கள் இதை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஜீவனை கொடுப்பார்கள் எல்லாமல் ஆனால் இதை விட்டு போக மாட்டாங்க எவ்வளோ பேர் ஆமையும் சொல்றீங்க ஹாலே லூயா அதற்கு பிறகு தேவன் அழகாய் சொல்லுகிறார் அவர் நானே வழியும் சத்தியமும் அடுத்து என்ன சொல்கிறாரு ஜீவன் எல்லாம் சொல்லுங்க ஜீவன் ஜீவன் அற்புதமான ஜீவன் ஹலோ அந்த ஜீவனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பாருங்க ஜீவன்ல ரெண்டு விதமான ஜீவன் இருக்குது ஒன்று வந்து சோயே அது வந்து தேவனுடைய ஜீவன் இன்னொன்று வந்து மனிதனுடைய ஜீவன் ரெண்டு ஜீவன் இருக்கு தேவனுடைய ஜீவன் மனிதனுடைய ஜீவன் மனிதனுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது மனிதனுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது நிரந்தரமாக மறிக்கக்கூடாத ஒரு ஆவி இருக்கிறது பாருங்க இந்த உலகத்தில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து தொட்டு பார்த்து செய்து இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன பண்ணாங்க பல காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க இவங்க வெளியேந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா உள்ள இருக்கிற ஆவியை அவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை உள்ள ஆவி மனிதனுடைய ஆவி ஒன்று இருக்கிறது நிரந்தரமாவது உயிரோடு கூட இருக்க போகிறது அந்த ஆவியை அவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை ஏன்னா இவங்க எல்லாமே சென்ஸ் நாலேஜில் இருக்காங்க ஆல் இன் சென்ஸ் தொட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி கேட்டு இப்படி விசுவாசிக்கிறவங்க ஆனால் நம்ம சென்ஸ் நாலேஜில் இருக்கிறோம் நாம் எதை தொட்டு பார்த்து அது புலனால நம்ம வந்து நம்பிக்கைப்படுகிறது அல்ல நம்ம நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது வெளிப்பாட்டின் ஆவியினாலே தேவன் நமக்கு வெளிப்பாட்டின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அதான் வேதம் சொல்லுகிறது தேவனாலே பெற்ற ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க ஆமே தேவனாலே ஆவியை பெற்றிருக்கிறோம் அதனால தான் நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள விசுவாசிக்க முடிகிறது அது ஆண்டு சொல்றாரு ரெண்டு ஜீவன் இருக்கிறது ஒன்று வந்து தேவனுடைய ஜீவன் இன்னொரு வந்து மனிதனுடைய ஜீவன் ஹால லூயா பாருங்க நான் இந்த ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஏசு சொன்னாரு நீங்க பரிபூர்ணமா இருக்க வேண்டும் மேல பேர் ஆமையு சொல்றீங்க நீங்கள் பரிபூர்ணமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஹால லூயா அதாவது தேவனுடைய ஜீவன் என்பது மூன்று விஷயங்கள் இருக்கு கவனிங்க மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று வந்து இயற்கை குணம் தேவனுடைய இயற்கை குணம் ரெண்டாவது அவருடைய ஞானம் தேவனுடைய ஞானம் ஜீவனுக்குள்ள இருக்கிறது மூன்றாவது அவருடைய திறமை அல்லது ஆற்றல் இதுதான் மனிதனுக்கு இல்லை தேவனை குறித்ததான ஆற்றல் இல்லை தேவனை குறித்த ஞானம் இல்லை அல்லது தேவனை கொடுத்ததான தேவனுக்கு உண்டான குணம் இல்லை அதனால் மனித ஜீவனுக்கு என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னால் இந்த புதிய ஜீவன் வரும்பொழுது புதிய சிருஷ்டிப்பு வரும்பொழுது மனிதனுடைய ஜீவன் தூரமாக போயிட்டு அது அதை வந்து ஒதுக்கி தள்ளி தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே வருகிறது இந்த ஜீவன் உங்களுக்கு என்ன கொடுக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய குணத்தை உங்களுக்கு கொடுக்கும் தேவனுடைய குணம் எவ்வளோ பேர் குணம் மாறி இருக்கீங்க என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க நான் உங்கள தான் கேட்குறேன் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா குணம் மாறி இருக்கீங்களா ஏதோ ஒரு ஆமையும் தான் வருது பாருங்க ஜென்ம சுபாவில் மனுஷன் மாறணுமா ஜென்ம சுபாவில் மனுஷன் யாருன்னா ஆதா மூலியமாக பிறந்தவன் அவனுக்கு கோபம் வரும் அதுக்கப்புறம் சண்டை பண்ணுவான் அதுக்கப்புறம் தப்பு தப்பான வார்த்தைகளை பேசுவான் தேவனை தேட மாட்டான் ஜபிக்க மாட்டான் சபைக்கு வர இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறது ஆனால் நல்ல குணங்கள் சொல்லுங்கள் நல்ல குணம் தேவனுடைய அன்பு இருக்கான் பாருங்கள் அந்த ஜீவன் வரும்பொழுது நமக்குள்ள தேவன் வெறும் செழிப்பை மாட்டுமல்ல அந்த ஜீவன் பொழுது நமக்குள்ள அன்பையும் கூட்டி வழங்குகிறார் அதுதான் அகாப்பே அன்பு அகாப்பே இயேசு வந்த உடனே அவருடைய அன்பை வைத்து எல்லாரும் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாங்களாம் பாருங்கள் அன்புக்குன்னு தனியா வார்த்தை இருக்கு லவ் என்ற வார்த்தைலாம் இருக்கு இல்லையா அந்த அந்த இயேசுக்கும் ஏனி வச்சா கூட எட்ட முடியாது அகாப்பி அன்புன்றது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அன்பு தவறு செஞ்சாலும் நேசிக்கக்கூடிய அன்பு தவறு செஞ்சாலும் மன்னிக்க கூடிய அன்பு லூயா அதுதான் அகாப்பி அன்பு தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் பேர் ஆமையு சொல்றீங்க அதுதான் தேவனுடைய குணம் தேவன் அன்பாக இருக்க இறக்கமுள்ளவராக இருக்கிறார் ஏசு சொன்னார் பிதான் இறக்கமுள்ளவராக இருக்குது போல் நீங்களும் இறக்கமுள்ளவராக இருங்கள் என்று சொன்னார் ஹால லூயா உன்னுடைய விரோதிக்காக நீ என்ன பண்ண சபம் பண்ண உன்னை சபிக்கிறவுளை ஆசிர்வது ஹால லூவியா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல ரொம்ப வித்தியாசமாக இருக்கு ஏசு நான் முதல் முதல் பைபிளை வாசிக்கும் போது இதுனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்மெல்லாம் நம்மெல்லாம் பிறந்து எல்லாம் வேற மாதிரி இதில் இதில் வேற மாதிரி சொல்லுகிறது புது சிருஷ்டி பிள்ளை இதெல்லாம் நடக்க போகிறது ஹலோ புதிய சிருஷ்டி பிள்ளை இதெல்லாம் நடக்கக்கூடியது எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது நாம் அன்புலருளாக இருக்க வேண்டும் எந்த காரியத்திலும் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படி ஆனாலும் கோபம் வந்தாலும் சாயங்காலம் என்ன ஆயிடணுமா அதுக்காக காத்துட்ருக்காதீங்க அவர் பேச்சுக்கு சொல்லியிருக்கு உள்ள மத்தியானம் தனிந்து போகணும்னு அப்படி நினைக்கும் போது இல்லை சாயங்காலம் அப்போ தான் நான் தனிந்து போவேன் இல்லை நைட்டுக்கும் வந்துச்சுன்னா மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் கிடையாது அது என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு நாள் போகும்போது அதை அப்படியே மூடிடணும் அவ்வளோதான் சூரியன் உள்ளே போய் அப்படியே மூடி மறைந்து பாருங்கள் ஹேல லூயா அப்படியே கண்ணுக்கு தெரியாத மறைந்து விடுகிறதே அதே போல் மறைந்துடணும் சில பேர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க போன வாரம் நீ என்ன சொன்ன போன வருஷத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க இதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் போன வாரம் சொன்ன வசனத்தை மறந்துடுவாங்க எது ஞாபகம் இருக்கணுமோ அது ஞாபகம் இருக்கணும் எது ஞாபகம் இருக்கக்கூடாதோ அது ஞாபகம் இருக்கக்கூடாது எனக்கு ரொம்ப மறதி ஜாஸ்தி இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டா மறந்துடுவேன் நான் சீரியஸாக வார்த்தையில் இல்லை இந்த மாதிரி எதாவது நான் எதா சொல்லிட்டேன்னா ஆமாம் இப்படி சொன்னீங்களா அப்படின்னா நான் மறந்து ஓ அப்படி சொன்னேன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு நான் இட்ஸ் ஃபேக்ட் ஐ எம் நாட் சேயிங் லைஸ் இது இது வந்து எப்படி நடக்குதுன்னு சொன்னால் நம்முடைய ஜீவன் மறைந்து தேருடைய ஜீவன் வெளிப்பட வேண்டும் அதான் சொல்லுங்கள் நான் ஜீவனாக இருக்கிறேன் சொல்லுங்கள் நான் ஜீவனாக இருக்கிறேன் ஏசு சொன்னால் நான் ஜீவனாக இருக்கிறேன் அது என்ன அது என்ன ஜீவன் அந்த ஜீவன் ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் பரிபூர்ண அன்பு எளராமையன் சொல்லுங்கள் பரிபூர்ண மன்னிப்பு ஆண்டவர் மனதார நம்மை மன்னித்து இருக்கிறார் இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டது இது இன்றைக்கு வரைக்கும் இல்ல நாம மரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டார் அதுதான் விடுதலை அதுதான் விடுதலை முப்பது வயசுக்கு ஆண்டவர் மன்னிச்சிட்டார் ஏதோ ஐம்பது வயசுக்கு மன்னிச்சிட்டார் அதுக்கப்புறம் நீ தான் நடக்கணும் கிடையாது ஆண்டவர் சகல பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எதை குறித்து சொல்லுகிறது நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட முதல் மரிக்கிற வரைக்கும் இருக்க பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார் ஹாலலூயா இயேசு ஒரே பலினால் அதை செய்து விட்டார் இனி வருஷம் வருஷம் பலி செலுத்த அவசியம் இல்லை அதுதான் வேதம் சொல்லுகிறது ஒரே பலியினாலே அதை நிறைவேற்றி விட்டார் அதனால தான் நீங்களாம் நீதிமான்கள் ஹல லூய்யா நான் யாருக்காக பிரசங்கம் பண்றேன் நீதிமான்களுக்கு பிரசங்கம் பண்றேன் தேவனுடைய பரிசுத்தமான்களுக்கு பிரசங்கம் பண்றேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்போது ஒரு பெரிய ஆயுத்தத்தோடு வரேன் நான் பெரிய ஆளுகளுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் ஹால லூயோ தேவன் உங்களை பெரிய ஆளாக பார்க்கிறார் உலகத்திற்குளை காட்டில் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் இயேசு கிறிஸ்து செய்தது சாதாரண விஷயம் அல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறார் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க எப்படி இருக்கிறது நிருபம் ஹால லூயா அந்த வசனத்தை நான் வாசிக்க வாசிக்க வெறும் பத்தாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஹால லூயா இவரோ பாவங்களுக்காக எத்தனை பலி சத்தமா ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் ஹால லூயா எவ்வளோ அற்புதமான காரியம் பார்த்தீங்களா ஹால லூயா ரொம்ப அற்புதமான காரியம் ஒரே பலியை செலுத்தி அவர் உட்கார்ந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பதினேழு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி என்பதை சொல்லுகிறார் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைப்பது கிடையாது தேவன் உங்களை என்னைக்கு மன்னிச்சிட்டாரோ அன்னைக்கு மன்னிச்சிட்டார் அதுக்கப்புறம் பண்ணுகிற எல்லா தவறையும் கத்தர் மன்னிக்கிறார் ஆனா தவறு பண்ணிட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மன்னிக்கவில்லை நாம் அதில் வளர வேண்டும் எல்லோரும் சொல்லுங்க பரிசுத்தில நீதியில வளர வேண்டும் இயேசு சொன்னார் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற நான் பரிசுத்தர் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் ஹால லூயா நீங்களாம் பரிசுத்தராக இருக்கீங்க எவ்வளவு பேர் ஆமையன் சொல்றீங்க இன்னொரு இடத்துல வார்த்தை சொல்லி இருக்கிற பவுல் சொல்லுகிறார் இயேசுவே நம்முடைய நீதியும் நியாயமும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார் இயேசுதான் தான் உங்களை பரிசுத்தம் உங்களுடைய பரிசுத்தம் இல்லை ஏங்களுடைய பரிசுத்தமா இருக்கிறார் அல்ல லூயம் நம்ம இஷ்டத்துக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை என்ன ஆண்டர் மறிக்கிற வரைக்கும் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவனுடைய இஷ்டத்துக்கு நடக்க வேண்டும் தேவ சித்தத்துக்கு நடக்க வேண்டும் நான் ரச்சிக்கப்பட்டேன் நான் எப்படி நடந்துக்கலாம் அப்படி கிடையாது பாருங்க இந்த இந்திய நாட்டில் பிரஜையாக இருக்கும் யாரெல்லாம் இந்தியன் நாட்டினுடைய சிட்டிசனாக இருக்கீங்க ஹலோ சிட்டிசனாக இருக்கீங்க இல்லையா இந்த ட்ரெயினில் போகும்போது டிக்கெட் வாங்காத போயிடுவீங்களா சொல்லுங்களேன் ஃப்ளைட்டில் போகும்போது டிக்கெட்டும் ஏ நான் இண்டியன் சிட்டிசன்யா இல்லை பெட்ரோல் போடும் போது நான் இண்டியன் சிட்டிசன் எனக்கு பெட்ரோல் போடு கிடையாது அங்கே காசை கொடுக்கணும் அப்போ தான் ஃப்ளைட்டில் ஏற முடியும் ட்ரெயினில் ஏற முடியும் இல்லை நான் இண்டியன் சிட்டிசன் சொல்லி உங்கள் வண்டியை எத்தனை மணி நட்ரோட்டில் விட்டுற முடியுமா அந்த கார் எத்தனை மணி நடு ரோட்டில் விட்டுட்டு ஏன்னா போலீஸ் நான் இண்டியன் சிட்டிசன் கிடையாது இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் நீங்க அதில் சட்ட திட்டங்கள் இருக்குதான் செய்கிறது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னா கம்பி என்னை விட்டுருவாங்க ஆனால் தேவன் அப்படிலாம் பண்ண மாட்டாரு நம்மளை திருத்துக்கிற தேவனாயிருக்கிறார் நம்ம ரட்சிக்கப்பட்ட முதல் கொண்டு மறிக்கிற வரைக்கும் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டார் இதுதான் சத்தியம் ஆனால் ஒருவேளை உங்களுக்கு என்ன வரலாம் ஒரு அப்போ நாங்கள் எவ்வளோ பாவம் கத்தர் மன்னிச்சிடுவாரா ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் ஹலெ லூயா தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட வேண்டும் தேவ ஆவியினவரை நீங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தில் நடக்க வேண்டும் எவ்வளோ பேர் ஆமைன்னு சொல்றீங்க நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது ஏன்னா இது தேவனுடைய ராஜ்ஜியம் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கீங்க ஹல லூய்யா நீங்கள் ஏதோ இந்த தமிழ்நாட்டின் ராஜ்யத்தில் இல்லை இல்லை இந்திய தேசத்தின் ராஜ்யத்தில் இல்லை நீங்கள நானும் இந்திய தேசத்தில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் எவ்வளவு பேருக்கு புரியுது ஹால லூயா இப்ப தேவனுடைய ஜீவன் பாருங்க இன்னொரு வசனத்து கூட வாசிக்க விருப்பப்படுகிறேன் கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாமா யோவன் தின சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவருக்குள் ஜீவன் இருந்தது எல்லாம் சொல்லுங்க அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் என்ன பண்ணுதான் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது இந்த நீங்க படிக்கிற இந்த இந்த வார்த்தையில இதுல ஜீவன் இருக்கிறது இந்த இந்த ஜீவன் உங்களுக்கு ஒளியா இருக்கிறது உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது நீங்கள் ஒளியில நடக்கும்படிக்கு இந்த ஜீவன் உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது இதுதான் ஜீவன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் இந்த ஜீவன் வார்த்தையை சொல்லுகிறது நான் சொல்லுகிற வார்த்தை ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது இந்த பரிபூர்ண ஜீவனை

அழகாக நீங்கள் பார்த்து கண்டு கொள்ளலாம் அவங்களுடைய நடை உடை பாவனை அவங்களுடைய பேச்சிலே தெரிஞ்சிடும் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் கேட்டிங்களா முகத்திலே தெரிஞ்சிடும் ஹேலலோ ஏன்னு சொன்னால் தேவ பிரசனம் அங்கே இருக்கும் ஹேல தேவ பிரசனம் அங்கே இருக்கும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள உங்கள் முகத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை கொண்டு வரும் ஹலோ லூயா பெரிய பிரகாசத்தை கொண்டு வரும் அழகாய் நமக்கு சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசம் தருகிறது பாருங்க என்னோட எடுத்துக்கொள்ளுங்க நான்காவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இறுதியங்களிலே பிரகாசமாயிருக்க வேண்டும் உங்க இறுதியத்தில் இயேசுனுடைய அறிவாகிய ஒளி பிரகாசமாயிருக்க வேண்டும் இயேசுடைய அறிவாகிய ஒளி அறிவோடு கூட கணவனை நடத்த அறிவோடு கூட குடும்பத்தை நடத்த அறிவோடு கூட கணவன மனைவியும் அவங்களுடைய உறவில எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த அறிவை கொடுப்பதற்கு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வியாபாரம் செய்வதற்கு வேலை செய்வதற்கு ஹலலூயா ஆண்டவர் அந்த அறிவாக ஒளிய எங்க தந்திருக்கிறாரு இருதயத்தில் உங்க இருதயத்தில் தந்திருக்காருங்க இந்த இருதயத்தில் ஒளி இருக்குன்னா சும்மா இல்லை அந்த ஒளி அங்கே வந்திருக்கு இந்த ஒளி இந்த ஜோதியை பார்க்கறது தான் ஜனங்க எங்கெங்கே ஓடுறாங்க இந்த ஜோதி உங்களுக்குள்ளே வந்து ஆகிவிட்டது ஹாலலுயா தேவன் ஜோதியா இருக்கிறார் நாங்கள் நம்புகிறோம் அதை ஆனால் ஜோதி எங்களை தேடி வந்தது நாங்கள் ஜோதியை தேடி போல ஹாலலுயா தேவன் ஜோதியாய இருக்கிறார் ஹalleluya தேவன் நம்முடைய உள்ளத்துல அவர் வெளிச்சமா இருக்கிறார் அப்ப நீங்க இதை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க தேவன் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பார் hallelujah உங்களுக்குள்ளவே பெரிய ஆண்டவர் இருக்கிறார் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் எந்த போதகரோ எந்த இவன்ஜிலிஸ்ட்ம் பெரிய ஆளு கிடையாது நீங்களே பெரிய இருக்கீங்க இருப்பீங்க hallelujah yena அந்த ஜோதியே உங்களுக்குள்ளே இருக்கிறது hallelujah ஆண்டவர் yeah, nah. ஹலூ எங்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்துருக்கிறார் உங்களை நடத்தும் படிக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் வரீங்க வாரத்தில் ஒன்று தான் சில முகத்தை டெய்லி பார்க்குறேன் சில முகத்தை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பார்க்குறோம் சில முகங்கள்லாம் வார்த்தை ஒரு நாள் தான் சில முகம் வருஷத்தில் மாதத்தில் ஒரு நாள் தான் ஆனால் தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ளே இருக்கிறது காட்ஸ் லைட்டு ஹால லூ யா இயேசு ஒளி நமக்குள்ளே பிரகாசமாக இருக்கிறது அதை நீங்கள் தேவனுடைய வார்த்தை அதுதான் ஒளி அதுதான் ஜீவன் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் தேவன் உங்களுக்கு ஜீவன் சொல்லுங்க இயேசு ஜீவன் இயேசு உங்களுக்கு ஜீவனா இருக்கிறார் இந்த ஜீவன் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வரும் அல்ல லூயா இயேசுக்குள்ள பெரிய சமாதானம் சோலோம் ஷாலோம் என்பது அது குடும்பத்திற்குள்ள சமாதானத்தை கொண்டு வரும் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க செழிப்பை கொண்டு வரும் சுகத்தை கொண்டு வரும் உயர்வை கொண்டு வரும் எல்லாம் சேர்ந்து தான் ஷாலோம் எல்லாம் சொல்லுங்கள் ஷாலோம் எல்லாருக்கும் பக்கத்தில் கை கொடுத்து ஷாலோம் ஹால லூயா நல்லா சொல்லுங்க ஷாலோம் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே போங்க வீட்டுக்கு போனோம்னா ஷாலம்னு சொல்லுங்க வீட்டில் ஒவ்வொரு ரூமையும் பார்த்து ஷாலோம்னு சொல்லுங்க ஷாலோம்னா தேவனுடைய சமாதானம் தேவனுடைய உயர்வு தேவனுடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய உறவு ஹால லூயா உங்களை உயர்த்துகிற ஒரு ஷாலோம் ஹால லூயா எவ்வளோ பேர் கத்துக்கிட்டீங்க ஹால லூ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதை நான் நல்லா கற்றுக்குறேன் நான் உக்காந்து இதெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் ஏழு நாளும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது இது தேவனுடைய வார்த்தை ஹல லூயா உங்களுக்கு சரியான விதத்தில் அவைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இல்லை இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும் எவ்வளோ பேர் நல்லா கவனிச்சிங்க வேதம் சொல்லுகிறது வார்த்தை என்ன பண்ணுங்க கேட்கிறதை கேட்கிறது கவனிக்கல தான் பிரச்சனை கேட்டுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதில் இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கவனமாக கேட்கணும் கவனமாக கேட்கணும் ரோட் க்ராஸ் பண்ண கவனமாக க்ராஸ் பண்ணுறோம் கவனமாக சமையல் பண்ணுறீங்க கவனமாக எல்லாத்தில் கவனம் இருக்குது இங்கேயும் உங்கள் கவனம் இருக்கிறது ஹே லூயா கவனமாக கேட்கும் போது கேட்கறதை நீங்கள் சரியாக கவனிக்கும் போது நீங்கள் அதுக்குண்டான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஹால லூயா நம்ம எழுதிருக்கலாமா லெட்டஸ்ட் ஆல் ஸ்டாண்ட் தேங்க் யூ தேங்க்யூ சீசஸ் பிரியமானே தேவன் உங்களிடத்தில் பேசி இருக்கிறார் ஹால லூயா தேவன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் குறை உள்ளவர்கள் அல்ல ஒருவேளை சில குறைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்க போகிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்கப் போகிறார் குடும்பங்கள சமாதானம் குடும்பங்களிலே ஆசீர்வாதம் குடும்பங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஜீவன் எல்லாரும் கரல முடி கரங்களை உயர்த்தி கத்திரி சோதனம் பண்ணலாமா ஹால லூயா ஸ்தோத்திரக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரு பொம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனுடைய ஆசிர்வாதம் வீரர்கள் மேல் இருப்பதாக தேவையான ஆசிர்வாதம் வீரர்கள் மேல் இருப்பதாக தேவைய ஆசீர்வாதம் ஹால லூயா தேவைய சமாதானம் தேவையை சமாதானம் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹால லூயா கர்த்தாவை இவர்களை ஆசிர்வதித்து இவளை காப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரு இவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பிறாக குடும்பங்களை சமாதானம் உண்டாவதாக வேலையிலே உயர்வு உண்டாவதாக பிரச்சனைகள் மறைந்து போவதாக எல்லாம் டயர்னஸ் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் நீர் கொடுத்த வேலையில பொறுப்போடு கூட உண்மையாய் ஊழியம் செய்ய வேலை செய்ய உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே இங்கே அநேகருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு உயர்வை தரப்போகிறார் ஹால லூயா நீங்கள் பணத்தில் உயரப் போடுறீங்க ஹால லூயா பண விஷயத்தில் நீங்கள் ஒழிய போடுறீங்க நீங்கள் வாங்குற சம்பளத்தில் காட்டிலும் அதிகமான சம்பளத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஹால லூயா ஆண்டவர் ஒளிவாசல திறக்க போகிறார் ஓ ஹால லூயா நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஹால லூயா தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த சபையார் அன்னையரோடு கூட இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உன் மேல் கிருபியா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார் எல்லாரும் ஆமையன் சொல்லுங்க தேவ சமாதானம் உண்டாவதாக எல்லா குடும்பங்களும் சந்தோஷம் உண்டாவதாக விடுதலை உண்டானதற்காக ஸ்தோத்ரேன் கத்த சொன்ன வார்த்தை எல்லாம் அப்படியே நடப்பதற்காக ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே பசுத்ராமத்தை என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதே ஆமே தேனுடைய அன்பும் கத்திரே கிருபையும் பசு தன்னுடைய ஐக்கியமும் சதாக்காரலும் நம் மனைவியிட கூட என்றென்றும் இருப்பதாக ஆமை